லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அகில இந்திய பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்பினுடைய தலைவர் கோ கருணாநிதி அவர்கள், வணக்கம். வணக்கம். நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு செய்தியை, ஒரு என்ன சொல்லப்போனால் ஒரு ஆபத்தை தொடர்ந்து எச்சரித்து கொண்டே வருகிறீர்கள் அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா வங்கிகளுக்கான இடங்களை நிரப்பும்போது முழுமையாக பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு பின்பற்றப்படுவதில்லை, பட்டியல் சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடும் பாதிக்கப்படுகிறது, காலி பணியிடங்கள் நிரப்பப்படுவதில்லை அப்படிங்கிறத புள்ளி விவரங்களுடன் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கீங்க. எஸ்பிஐ பேங்க்கில் ஒரு முறை வந்து அதாவது மதிப்பெண்ணே பெறாமல் தேர்ச்சியே பெறாத முற்படுத்தப்பட்டவர்கள் ஃபார்வர்டு கம்யூனிட்டி எல்லாருமே 10% இடஒதுக்கீடு உள்ளே போயிருக்கிறாங்க. ஆனால் பிசிஎஸ்சி கேண்டிடேட்ஸ் யாருமே போக முடியல, இருக்கிற இடஒதுக்கீடுக்கு அளிக்கப்பட்ட பிரதிநிதித்துவம் கூட குறையுது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போது கூட அப்படி ஒரு அதிர்ச்சி தகவலை தான் தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணுறீங்க. இது எப்படி நம்ம இடஒதுக்கீடு அரசியலமைப்பு சாசனம் வழங்கியிருக்கு, அதனை மீறி இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குதா? இப்போ நீங்கள் வெளியிட்ட அறிக்கையில் வந்து நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் கொடுக்கப்பட்ட 10% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பேக்வர்டு கிளாஸுக்கு அளிக்கப்பட்டதை விட 8 விழுக்காடு 9 விழுக்காடு குறைவாக இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் எப்படி கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது இல்லையா, அது எப்படி நடக்குது? அதாவது நமக்கு இந்தியாவை பொறுத்தவரை அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆதரவாக நடப்பது என்பது தான் இங்கே ஒரு அதிசயமான செய்தி. அதற்கு எதிராக அரசியல் நடப்பது என்பது இது வந்து ஒரு புதிய நிகழ்வு இல்லை, இது தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. 1950 அரசியலமைப்பு சட்டம் வந்ததுலேருந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான எந்த விதமான இடஒதுக்கீட்டுக்கான நடைமுறையும் இல்லை, முதல் ஆணையுமே நமக்கு நடைமுறைப்படுத்தலை. மண்டல் கமிஷன் 1980 அப்புறம் வந்து ஒரு 10 ஆண்டு கடப்புல போட்டு திரு பிபி சிங் அவர்கள் துவங்கி அதுவும் வேலை வாய்ப்புல துவக்கினாரு. அதோட நின்றுது கல்வியில வர்றதுக்கு 2006 சட்டம் ஒன்று வந்து தடைப்பட்டு 2009 வாக்கில் தான் நடந்தது, அதுவும் முழுமையாக நடத்தலைங்கிறப்போ ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் அரசனுடைய தலைமை பொறுப்புல கிட்டத்தட்ட 95% இருக்கிறாங்க. அவங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா மண்டல் குழு பரப்பில் வந்தப்பவே இது வரக்கூடாதுன்னு சொல்லி ஊர்வலம் நடத்துறாங்க. குடும்பத்தோட டெல்லியில குடும்பத்தோட அதிகாரிகள் நடத்துற அளவுக்கு அவங்க வலுவா இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல ஒடுக்கப்பட்ட மக்கள் எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லாத ஒரு நிலையில இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இது நடைமுறையில இருக்கு. அதோடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு வங்கித்துறையிலும் இதே போல இடஒதுக்கீடுக்கான பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு சட்டப்படியான ஒரு இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு கூட இங்க வாய்ப்பு இல்லைங்கிறத தான் நாங்க தொடர்ச்சியா வெளிப்படுத்திட்டு இருக்கோம். ஆனா தீர்வுகள் வரவில்லை என்பதுதான் இதுல இருக்கக்கூடிய செய்தி. அதனால இது வந்து இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒன்றிய அரசுல வந்து தொடர்ச்சியா நடைபெற்று இருக்கக்கூடிய சமூக அநீதியினுடைய தொடர்ச்சி தான் இது. இப்ப நீங்க சமீபத்தில் வெளியிட்ட வங்கி அந்த புள்ளி விவரங்களை எப்படி பண்ணது, அதற்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, அதில் எத்தனை பிற்படுத்தப்பட்டவர்கள் எண்ணிக்கை இருக்கு, பட்டியல் சமூகத்தின எவ்வளவு பேர் எண்ணிக்கையில உள்ள போயிருக்கிறாங்க? இப்போ வந்து அண்மையில பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஏற்கனவே ஒரு வெளியீடு அனுப்பிச்சிருந்தோம். இதற்கு முன்ன எப்படின்னா இந்த பொதுத்துறை வங்கிகள்ல தலைமை பொறுப்புல, அதாவது ஒரு வங்கியில வந்து தலைமை பொறுப்புங்கிறது அதிகபட்சம் வந்து பொது மேலாண்மை ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட் தான் ஹையஸ்ட் போஸ்ட் ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரியில. அதற்கு மேல இருக்கக்கூடிய மேனேஜிங் டைரக்டர் இதெல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய நியமனம், நாமினேஷன். அவங்க எல்லாம் ஒரு டெம்பரரியா 2 இயர்ஸ் இருப்பாங்க, 3 இயர்ஸ் இருப்பாங்க, இன் பிட்வீன் கவர்மெண்ட் நினைச்சா கவர்னர் போஸ்ட் மாதிரி அது ஒரு நாமினேட்டட் போஸ்ட். ஆனா வங்கியில ப்ரமோஷன் வழியா வரக்கூடாதுன்னா ஜென்ரல் மேனேஜர் தான், அதுதான் ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் பாடி, அவங்கதான் போர்டுலயே உட்கார்றாங்க சில மேனேஜர்ஸ் எல்லாம். இந்த போஸ்ட்லயே 1% தான் பிற்படுத்தப்பட்டவர்கள் 19 அரசுடைமை பொதுத்துறை வங்கிகள்லையும் 450 பொது மேலாள் பதவிகள்ல 1% தான், அதாவது இருக்கக்கூடிய நிலைமை தான் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்த கட்டம் கீழே டெப்டி ஜெனரல் மேனேஜருங்கிற போஸ்ட்லயே நமக்கு வந்து அதுலயும் 1% தான் இருக்கு. ஸோ தலைமை பொறுப்புலயே வங்கித்துறையில ஓபிசி இல்லை, அதே போல எஸ்சி எஸ்டிக்கும் 15%, 7% இன்னும் ஜெனரல் மேனேஜர் போஸ்ட் எல்லாம் அடையல. எங்க அடைஞ்சிருக்குனாக்க அந்த கீழே இருக்கிற போஸ்ட், ஸ்கேவஞ்சர் போஸ்ட், சப்ஸ்டாஃப் போஸ்ட், இந்த கிளர்க்கல் போஸ்ட் எல்லாம் கொஞ்சம் வந்திருக்கு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா அதிகாரிகள்ங்கிற வட்டத்துல பாத்தீங்கன்னா இது வந்து இன்னும் முழுமையா நிறைவேறப்படல. அதற்கு வந்து பல விதமான தடைகள் அங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிளாக் இருக்கு, அந்த பிளாக்கை உடைக்கணும் புரிஞ்சுக்கிறதுக்கு பல நாள் ஆகும் நமக்கு.
அந்த மாதிரி அதை வந்து நம்ம ஒரு இன்னொரு சொன்னா நம்ம ஈரோட்டை கண்ணாடி பார்த்தாதான் ஓரளவாவது அது என்னன்னு தெரியும். சாதாரண நியமங்களை பார்த்தா இதெல்லாம் இயற்கையா நடக்குது அப்படிங்கிற மாதிரிதான். ஆனா அவனுக்கு ஒரு சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தி இந்த மக்கள் மேல வர முடியாம வராங்க. அதிகபட்சமா சீஃப் மேனேஜருங்கிற போஸ்டுக்கு வந்தாலே ஒரு பெரிய அதிசயம் வரும். அதற்கு மேல இருக்கக்கூடிய ஏஜிஎம் டிஜிஎம் ஜிஎம்ங்கிறது பாத்தீங்கன்னா வாய்ப்பே இல்லாத அளவுக்கு அவர்களுடைய அந்த முறைகளை வச்சிருக்கிறாங்க. இதே மாதிரிதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல செக்ரட்டரி போஸ்ட். நீங்க ஸ்கேல் ஒன்னைக்கு வந்து யூபிஎஸ்சில எழுதி ஒருத்தர் ஐஏஎஸ் மாவட்ட கலெக்டர் வந்துருவாரு. ஆனா அவர் செயலாளர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல செயலாளர் ஆகிறாரா செக்ரட்டரி ஆகிறாருன்னு ஆக முடியாது. ஆனா அவங்களோட திறமைசாலிகள் நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ அதிகாரிகள் நம்ம பாக்குறோம். உலகத்துக்கே ஒரு வழிகாட்டக்கூடிய திறமையான அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்களால செக்ரட்டரி லெவல் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போகக்கூடிய அளவுக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு கிளாஸ் சீலிங் சொல்லுவாங்க. வெளியே தெரியாது ஆனா ஒரு சீலிங் இருக்கும். அதை வந்து உடைக்கணுன்றது வந்து மிகப்பெரிய விஷயம். அதற்கு உண்டான அரசியல் நிலைப்பாடு வலுவா இருந்தா தான் ஓரளவாவது உடைக்கலாம். அரசியல் நிலைப்பாடு இன்னைக்கு நமக்கு ஒற்றை அரசை பொறுத்த வரைக்கும் சாதகமாக இல்லை என்பதுதான் ஒரு உண்மை யதார்த்தம். அதனால இருந்தாலும் நம்ம வந்து அதற்காக நம்ம தொய்வடைவாம இந்த அநீதிகளை முதல்ல வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் மக்களுக்கு அங்கங்க ஓரளவாவது உணர்வுகள் வரும் அப்படிங்கிற முறையில தான் நாங்க தொடர்ந்து வெளிப்படுத்தி இருக்கிறோம். எங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை பயன்படுத்தி அதை வந்து நாடாளுமன்றத்துல எதிரொலிக்கிறோம். தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்துக்கு சொல்றோம். அவங்க எல்லாம் முயற்சி பண்றாங்க ஆனா தீர்வுகள் என்ன வரல. அந்த வகையில தான் இன்றைக்கு அரசுடைமை ஆக்கப்பட்ட வங்கிகள்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க 100 ஒரு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது ஒன்னா அந்த பேங்க் அவங்க ஒரு 160 மார்க்னு கேட்கும் போது அதுல வந்து ஓபிசிங்கிறவங்களுக்கு 27% வச்சாக்கா கிட்டத்தட்ட ஒரு 40 கிடைக்கும். ஆனா 0 சொல்றாங்க. ஆனா இடபிள்யூஎஸ்க்கு எவ்வளவு கொடுக்கணும்னாங்க 115 கொடுக்கணும். ஆனா 21 கொடுக்குறாங்க. என்ன முறை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரோஸ்டர் முறைன்னு சொல்லுவாங்க. அந்த ரோஸ்டர் முறை பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க எப்படின்னா ஓபிசிங்கிறவங்களுக்கு வந்து வாய்ப்புகளே எவ்வளவு தூரம் வராம இருக்கணுமோ அப்படி பார்க்கக்கூடிய ஒரு ரோஸ்டர் முறை அது. அதுல வந்து எப்படின்னா நீங்க ஒரு 10 இருக்கீங்கன்னா 3 ஓபிசி இருந்துட்டாங்கன்னா அதுக்கு அப்புறம் எந்த ஓபிசியும் ரிசர்வேஷனே சேர முடியாத அளவுக்கு ஒரு ரோஸ்டர் முறை அப்படி ஒரு சிஸ்டத்தை உண்டு பண்ணி அந்த என்னைக்குமே நீங்க வந்து இந்த 27 தாண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு முறையை வச்சிருக்காங்க. அந்த ரோஸ்டர் முறைக்கு பேர் தான் போஸ்ட் பேஸ்ட் ரோஸ்டர்னு பேர். இந்த போஸ்ட் பேஸ்ட் ரோஸ்டர்ங்கிறது மிகப்பெரிய ஒரு ஃப்ராடு. அந்த ஃப்ராடை நம்ம உடைச்சாதான் இந்த தீர்வு வரும். இல்லைன்னா மேம்போக்கா இது பார்த்தீங்கன்னா 0 புள்ளி விவரங்கள் சொல்லலாம். தீர்வு என்னன்னா அந்த போஸ்ட் பேஸ்ட் ரோஸ்டர் முறையை ஒழிச்சிட்டு பழையபடி வேகன்சி பேஸ்ட் ரோஸ்டர்னு இருந்தது. எப்படின்னா ஒவ்வொரு முறையும் நீங்க 100 எடுத்தீங்கன்னா 27 பிசி கொடுக்கணும், 15 எஸ்சி கொடுக்கணும், 7 எஸ்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வேகன்சி. அதை ஒழிச்சு விட்டு என்ன பண்ணாங்கன்னா போஸ்ட் பேஸ் இருந்தா ஒரு 100 ஏற்கனவே 15 எஸ்சி இருந்தாருன்னா இனிமே கொடுக்க வேண்டாம். 75 இருந்தாருன்னா இனிமே யாரும் கொடுக்க வேண்டாம். 27 ஓபிசி இருந்தாருன்னா கொடுக்க வேணாம். அவர் ரிட்டையர் ஆகும்போது அந்த வேகன்சி காலி ஆனிச்சுன்னா அந்த வேகன்சிக்கு நீங்க ஒரு ஆளை போடலாம் அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்திருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஒரு சீரழிவு நமக்கு நடைபெற்று இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கொடுமை என்னன்னா 10% மேல இடபிள்யூஎஸ் கொடுக்கவே கூடாது. 15 தான் கொடுக்கணும். 21 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு என்னன்னா ஏற்கனவே நடைமுறையில வந்தது பாருங்க 2017 சட்டம் வந்ததுல இருந்தே கணக்கு பார்த்து அப்படியெல்லாம் இருந்துருந்தா 21 அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா இதே முறையில ஓபிசிக்கு 91 வரதுப்பா இதே மாதிரி 1000 270 இல்லையே அப்படின்னு நாங்க சொல்லும் போது அப்படியெல்லாம் 50% எல்லாம் தாண்டி நாங்க தர முடியாது அப்படின்னு சொல்லி அப்ப 27% தான் கொடுத்தாங்க இதே நிர்வாகம். அப்போ வந்து ஆட்டுக்கு அடி என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முறையை வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்துறாங்க. அதுல ஆதிக்கவாதிகள் முதுக்க முழுக்க அவங்களுக்கு சாதகமா இருக்கிறவங்க உயர் ஜாதிக்கு அவங்க சாதகமா இந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த போஸ்ட் பேஸ்டு மெத்தட் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியில வந்து முதலாம் ஆண்டு இத்தனை எஸ்சி இத்தனை பிசி இத்தனை எம்பிசின்னு சேர்ந்துட்டாங்கன்னா அடுத்த வருஷம் சேரும்போது அதான் போன தடவை எஸ்சி பசங்களா சேர்ந்துருக்காங்களே அப்படிங்கிற கணக்கு வச்சு அந்த பசங்க படிச்சு முடிக்கிற வரையும் எஸ்சிக்கு இடம் கிடைக்காது அடுத்த எஸ்சிக்கு அடுத்த பிசிக்கு. அது மாதிரி வங்கிக பணிகள்ல நடத்துறாங்க. இந்த சமூக அநீதி எத்தனை ஆண்டுகளா நடக்குது? இது வந்து அதாவது இதுக்கு வந்து 1997 இந்த போஸ்ட் பேஸ்ட் ரோஸ்டர்னு வந்தது. 97 ஆர்கே சபர்வால் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு, ஆர்கே சபர்வால் வழக்குன்னு ஃபேமஸ் வழக்கு. அது
உச்ச நீதிமன்றம் தான் இதை பண்ணுச்சு. அதுக்கு காரணம் என்ன பண்ணாங்கன்னா, அப்ப ஒரே ஒரு போஸ்ட் வந்தது. அந்த ஒரே ஒரு போஸ்டை எப்படி ஃபில் அப் பண்ணணுங்கிறப்ப, பழைய முறையில் எப்படின்னா வேகன்சி பேசிக் போஸ்டர்ல அந்த ஒரு முதல் ரோஸ்டர் வந்து எஸ்சி கொடுத்துருந்தாங்க. அப்ப அந்த ஒரு போஸ்ட் வரப்ப எஸ்சி கொடுத்தப்ப அதை எடுத்துதான் சபர வாழ்ற கேஸ் போட்டு, அப்ப ஒரு போஸ்டுக்கு எஸ்சி இருந்தா 100% ரிசர்வேஷன் அர்த்தம் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல வழக்காடினாங்க. அப்ப உச்ச நீதிமன்றம் சொன்னிச்சு, இது என்ன மாதிரி, எப்படி இது நியாயமா, அது அநியாயம், இது அது எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து இப்படி ஒரு போஸ்ட் பேஸ்ட் ரோஸ்டர்னு ஒண்ணு உருவாக்கி நீதிமன்றம் அதுக்கு ஒப்புதல் கொடுத்து இந்த மாதிரி நடைமுறைக்கு வந்தது. ஆனா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஓபிசிக்கு பாத்தீங்கன்னா 27% வரல, 93 வந்ததே ஒழிய அதுக்கப்புறம் நடைமுறையில மெதுவா தான் வருது. ஆனா அப்ப நாங்க சொல்லும் போது பல நிறுவனங்கள்ல 1000 பேர்ல 100 பேர் கூட இல்லை. அப்ப இங்க 170 பேருக்கு நீங்க எங்களுக்கு தரணுமே சொல்லும் போது அப்படியெல்லாம் நாங்க தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதே நிர்வாகம் சொன்னிச்சு. ஆனா இன்னைக்கு EWSக்கு அப்படியே டபுளா கொடுக்குறாங்க. பல மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த டேட்டா இன்னைக்கு ஐபிபிஎஸ் வச்சிருக்க நோட்டிபிகேஷனை பாத்தீங்கன்னாலே தெரியும், EWS எங்கேயுமே 10% கீழே வராது, எல்லாம் 10%+10% அப்படிதான் இருக்கு. அப்படி ஒரு நிலைமையை வந்து அவங்க திட்டமிட்டு செய்யறாங்க. இதை எதிர்க்கிறதுக்கு வந்து வேற யாரும் இல்லப்பா, எங்க அமைப்பு தான் வெளியில கொண்டு வந்திருக்கு. இப்ப நாங்க தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கு இதை புகாரா அனுப்புறோம், அவங்களும் இதை விசாரிக்கிறோம், நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை தமிழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா வேற எந்த மாநிலத்திலும் இதெல்லாம் புரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு எல்லாம் மேம்போக்கா இருக்கிறாங்க. அவங்க எஸ்சி கமிஷன்லயே ஒருத்தர் சொல்றாரு, எஸ்சிக்கு 15 to 15 பேர் இருந்தா எங்களுக்கு போகுங்கிறாரு. அவரு அந்த அளவுக்கு தான் அவங்க புரிதல் இருக்கு. சோ சமூக நீதி பார்வையே இந்தியா முழுக்க ஒரே மாதிரி இந்த தலைவர்கள். பட்டியல் சமூகத்தினுடைய ஆணைய துணை தலைவர் இந்த ஆண்டு பட்டியல் சமூகத்தினர் வரல, போன ஆண்டு இருக்கிற பட்டியல் சமூகத்தினரை வச்சு அவங்க போதுன்னு சொல்றாங்கன்னா அதை புரிந்து கொள்கிற அளவுக்கு ஆற்றல் இல்லையா அவருக்கு? ஒவ்வொரு ஆண்டும் பட்டியல் சமூகத்தினருடைய சேர்க்கை வேணும், ஒவ்வொரு ஆண்டும் புது புது மாணவர்கள், புது புது கேண்டிடேட், புது புது அதிகாரிகள் பட்டியல் சமுதாயத்திலிருந்து வரணுங்கிற அந்த உணர்வோ புரிதலோ அந்த சிஸ்டம் குறித்த பார்வையோ அந்த எஸ்சி வைஸ் பிரசிடென்ட்டுக்கு இல்லையா? உரிமை அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த உரிமை, அண்ணல் அம்பேத்கருடைய திறமை அறிவினால கிடைத்த உரிமை, தந்தை பெரியாருடைய போராட்டத்தால கிடைத்த உரிமை அப்படிங்கிற ஒரு சமூக நீதி பார்வை இருந்தாதான் இதோடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு செயலாற்ற முடியும். இல்லைன்னா மேம்போக்க ஒரு அமைப்போட தலைவராக இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கிடைச்ச வரைக்கும் ஓகே இப்ப பாத்துங்கப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கப்பா அப்படிங்கிற வார்த்தைகள் தான் பயன்படுத்துவாங்க. அந்த ஒரு நிலைமையை தான் நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்திலையும் பாத்தீங்கன்னா நாங்க கொடுத்த புகார்கள்லாம் நிறைய இதுக்கு சரியான எதிர்வினைகள் இல்லை, ஒன்று ரெண்டுல துவங்குறாங்க. இப்ப ஐஐடியில மட்டும் கூட போனாண்டே இதே தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய உறுப்பினர் உள்ள வந்தாரு, உள்ள வந்துட்டு இதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு போனவரு, மறுபடியும் தாண்டி அதே பிரச்சனை நடக்குது அங்க. அப்ப ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும்போது இவர் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் அங்க சொல்லிட்டு ஆறுதலா வாசல்ல சொல்லிட்டு போறதுனால எப்படி தீர்வு மாணவர்களுக்கு கிடைக்கும்? இதே நிலைமை தான் இங்கேயும் நடக்குது இந்த செக்டர்லயும். இது வந்து எல்லா துறைகளிலையும் இருக்கக்கூடிய குறைகளை வந்து ஆணையம் வந்து வலுவா பண்ணணும்னா அரசு வந்து அதுக்கு சார்புடையதான் இல்லை, அவங்களே கூப்பிட்டு ரொம்ப கொஞ்சம் சாஃப்டா போகணுங்கிற மாதிரி எப்படின்னா எழுத்து மூலமாக இல்லாம வாய் மூலமான செய்திகள்லாம் கொடுத்து அவங்கள வந்து இது பண்ணிடுறாங்க, அமைதிப்படுத்திடுறாங்க. அதனால அதனுடைய செயல்பாடுகள்லாம் நம்ம நினைக்கிற அளவுக்கு எல்லாம் வேகமா இல்லை. வெளியில இருந்து பாக்குறதுக்கு அதிகாரம் மிக்க ஒரு பதவிகளா தெரியணும் இல்லைங்க. இப்ப உள்ள ஆணையங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதிகாரம் இருந்தும் செயலாற்ற முடியாத ஒரு ஆணையங்களாக இருக்கு. தேசிய அளவில் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தை அமைத்திருக்கிறது இந்த மோடி அரசு. ஏன்னா மோடி ஆல்சோ பிலாங்ஸ் டு பேக்வர்டு கம்யூனிட்டி அப்படின்னு தொடர்ச்சியா அவங்க சொல்லிக்கிறாங்க. அந்த தேசிய அளவில் உள்ள பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திடம் அமைக்கப்பட்ட அந்த ஆணையத்திடம் நீங்க முறையிட முடியாதா? அவர்களிடம் இந்த பிரச்சனையை கொண்டு போக முடியாதா? கொண்டு போனோம். என்ன ஆனிச்சுன்னா இப்ப நான் ஒரு எடுத்துக்காட்டா உடனே சொல்றேன், மருத்துவ படிப்புல வந்து அகில இந்திய தொகுப்புல ஒவ்வொரு மாநிலங்களும் ஆண்டுதோறும் கொடுக்கின்ற இடங்களில ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு தொடர்ந்து தொடக்கத்துல இருந்தே கொடுக்கல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் சென்ட்ரானது நாங்க எங்களுடைய அமைப்பின் சார்பாக தான் கொடுத்தோம். அது தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையம் விசாரிச்சு அவளை கூப்பிட்டுச்சு.
அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் செயலாளர் எல்லாம் வந்திருந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்கன்னா, அங்கே ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் நடக்குதுங்க 2015 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், 2015 இந்த சுகாதாரத்துறை அமைச்சகம் அந்த வழக்கு இருக்கும்போது 2015 2020 நமக்கு கம்ப்ளைண்ட் வர வரைக்கும் அமைதியாக தானே இருக்கு. அந்த கேஸுக்கான தீர்வை கொண்டு வரலையே, 27% சட்டப்படி தரணுங்கிறது சுகாதார அமைச்சகத்துக்கு வந்து கடமை இல்லையா? அப்ப அந்த கேஸ்ல என்ன போய் சொல்லியிருக்கணும், நாங்க 27% தரோம், இந்த கேஸ் நீங்க டிஸ்மிஸ் பண்ணிடலாம், நாங்க தரோம்னு சொல்லியிருந்தா கேஸ் டிஸ்மிஸ் ஆயிருக்கும், இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். அப்ப என்ன நினைக்கிறாங்க, இந்த பாட்டு கேஸ் கடக்கட்டும், அது சொன்ன போது சொல்லட்டோங்கிற மனப்பான்மை இல்லைன்னா அந்த செயலாளர் இருக்காருன்னு சொல்லி நான் ஜூம் மீட்டிங்ல செயலாளர் முன்னாடியே நான் என்னுடைய விட்னஸ கொடுத்தேன். ஆனா அவங்க அமைதியா இருந்துட்டாங்க. நேற்று நோட்டிபிகேஷன் இல்ல. அப்ப தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் கொடுத்த அந்த டைரக்ஷனுக்கு என்ன மரியாதை இருக்கு? ஒரு மரியாதையும் இல்லை. இதுதான் நிலைமை. இதே போலதான் அவங்க டைரக்ஷன் கொடுப்பாங்க, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது வந்து கட்டாயம் இல்லைங்கிற ஒரு நிலைப்பாட்டை இந்த அரசு, ஒன்றிய அரசு, இப்போது இருக்கக்கூடிய அரசு எடுத்துட்டு இருக்கு. அதுல வந்து முழுக்க முழுக்க இன்னைக்கு அதிகார வர்க்கம் மிகுந்த ஒரு ஆணவ கோப்பாடு இருக்கு. இந்தியெல்லாம் இப்படி கிடையாது. இப்ப 97 இருந்தே இந்த போஸ்ட் பேஸ்ட் இந்த ரிசர்வேஷன் பிசிஎஸ்சிக்கு எதிரான இந்த தன்மை வந்துச்சுங்கிறீங்க. அப்ப 97 குஜராத் தேவகவுடா இவர்கள் தானே ஆட்சியில் இருந்தாங்க, அவர்கள் ஆட்சி வந்து நீங்கள் விமர்சிக்கிற இந்துத்துவ ஆட்சி கிடையாது. இல்ல, அப்ப வந்து 97 வந்ததுன்னா கூட அப்ப வந்து உங்களுக்கு வந்து அந்தந்த பேங்க்ல தான் ரிசர்வ் ரெக்ரூட்மெண்ட், ஐபிபிஎஸ் கிடையாது. யூனியன் பேங்க்னா யூனியன் பேங்க் தனியா நடக்கும், ஒவ்வொரு பேங்க்லையும் தனித்தனியா ரெக்ரூட்மெண்ட் பண்ணும். அப்போ வந்து 27% என்ன பண்ணாங்க, ஆரம்பத்துல அவங்க என்ன பண்ணாங்க, 27% பண்ணிட்டு ஓபன் காம்படிஷன்ல வந்து யாருமே எஸ்சிஎஸ்டி ஓபிசி இல்லாத அளவுக்கு பார்த்துட்டாங்க. எப்படின்னா, ஓபன் காம்படிஷன்ங்கிறது அதர் கம்யூனிட்டிஸ்ங்கிற மாதிரி இதே வங்கிகள் பண்ணும்போது அப்பயே அமைப்பு தான் அதை வெளி கொண்டு வந்து அதை ஃபைல் பண்ணி ஓபன் காம்படிஷன்னா எல்லாரும் கலந்துக்கலாம், அதிக மதிப்பெண் பெற்று யார் வேணாலும் அந்த இடத்துக்கு வரலாம்னு சொல்லிட்டு போராடி அதில் வெற்றி பெற்றோம். அதை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் வரும்போது இது வந்து ஆரம்பத்துல வந்து எப்படின்னாக்கா, இந்த போஸ்ட் பேஸ்ட் ஒற்றோர் ஆரம்பத்துல பாதகமா இல்லை நமக்கு, ஏன்னா ஆட்கள் குறைவா இருந்தது. அப்ப ஃபில்அப் பண்ணும் போது ஒரு மாதிரி பேலன்ஸ் வந்துகிட்டே இருந்தது 27%. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஓரளவு 27% ரீச் ஆகிற மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே இப்போ ஜீரோன்னு கொண்டு வர்றாங்க. இப்பதான் நமக்கு அந்த ஆபத்து, அந்த போஸ்ட் பேஸ்ட் ஆபத்துகள் இப்ப கடந்த ஒரு 2 தான் துவங்குது வேகமா. அது இடபிள்யூஎஸ் வந்தோடனே இன்னும் வேகமா தெரியுது. இல்லை, இப்போ நீங்கள் வந்து பிசிக்கான இடஒதுக்கீடே 27 விழுக்காடே இவங்க பின்பற்ற மறுக்கிறார்கள் கேட்டால், ஏற்கனவே பிசி இருக்கிறாங்களா அவங்க ரிட்டையர் ஆகட்டுங்கிற மாதிரி வங்கி அதிகாரிகள்லாம் பதில் சொல்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓப்பன் கோட்டாலையும் மெரிட் கோட்டால பிசிஎஸ்சி உள்ளே போகலாம். அப்போ இந்த ஓப்பன் கோட்டால பிசிஎஸ்சிலாம் உள்ளே போகிறாங்களா, இல்லை அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பிசிஎஸ்சி தானே அவங்க இதுக்கு ஓப்பன் கோட்டாக்கு வராங்கன்னு கேட்குறாங்களா? அதாவது இதில் வந்து ஓப்பன் கோட்டாவில் வர்றது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் ஓரளவு அதிகமாக வராங்க. பிசி எஸ்சி ரெண்டு பேரும், எஸ்டியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் குறைவுன்னு வச்சுங்க, ஏன்னா லெஸ் தேன் 1% அவங்க இருக்க பாப்புலேஷன், அதனால அவங்க ஒன்றும் பெருசாக வரமாட்டாங்க. பிசியும் எஸ்சியும் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் காம்படிஷனில் வர்றாங்க, மற்ற ஸ்டேட்டில் அவ்வளோவா வரமாட்டேங்கிறாங்க. காரணம், இங்கே தமிழ்நாட்டில் இதுக்கு உண்டான ஒரு 100 கால பயணம் இருக்கு, அதோட விளைவுகள் இருக்கு, அதோட இம்பாக்ட் ட்ரெவிடியன் மூமெண்ட்டுங்கிற ஒரு பெரிய ஒரு சாதனை, அது வெளியில் மக்களுக்கு தெரியலே ஒழிய நடைமுறையில இப்ப சுவாசிச்சுட்டு இருக்காங்க தெரியல அவங்க. அப்ப வந்து இந்த ஓபன் காம்படிஷன்ல வராங்க. அதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த குறைபாடுகளை நாங்க எடுத்து செஞ்சு அதெல்லாம் நாங்க டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட் வருது. பட் இருந்தாலும் அவங்க வந்து பல விதமான இன்டர்வியூ போர்ட்லயே அவங்க வந்து பல விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு பண்ணுவாங்க. எப்படின்னா, பிசின்னா இன்டர்வியூ மார்க்கே லெஸ் தேன் 30 வைக்கிற மாதிரியும், எஸ்சின்னா 25 வைக்கிற மாதிரியும் வந்து ஓபன் காம்படிஷன் வராத அளவுக்கு எல்லாம் இன்டர்வியூ கமிட்டியில பண்ணாங்க. அதெல்லாம் நாங்க உடச்சு கொண்டு வந்திருக்கோம். பட் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல பண்ண முடியுது, எல்லா மாநிலத்திலையும் நம்ம பண்ண முடியுதுங்கிறதுக்கு ஒரு அகில இந்திய, அங்க இருக்கக்கூடிய மாயாவதி, ராம்தாஸ் அத்வாலே, சிராக் பஸ்வான் போன்ற தலித் லீடர்ஸ் எல்லாம் இந்த கையில எடுக்க மாட்டேங்கிறாங்களா? இது மட்டும் இல்ல, அவங்க நீட்ட பத்தியும் எடுக்கல, ஆல் இந்தியா கோட்டால ஓபிசிக்கு எடுக்கல. நம்ம பல தடவை அவங்களை முயற்சி பண்ணோம்,
ஆனா எந்த விதமான ஒரு செயல்பாடும் அவங்கள்ட்ட காம நமக்கே ஒரு இது ஒரு பெரிய ஆய்வு தான் செய்யணும். எப்படி இப்படி எல்லாம் இருக்க முடியும்னு தெரியல. ஏன்னா சமூக நீதி, பெரும்பான்மை மக்களுக்கான நீதி, அதற்கான ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லிதான் மண்டல் துவக்கி அதுல இருந்து டிபிசி வந்து அதனுடைய ப்ராடக்ட்ஸ் தான் இருங்க. நாராயண் சிங் யாதவா இருக்கட்டும், இந்த நிதிஷ்குமாரா இருக்கட்டும், எல்லாருமே ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மண்டல் மூவ்மெண்ட். அப்படி ஒரு மண்டல் மூவ்மெண்ட் இல்லைன்னா அந்த மாநிலத்துல உங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ கூட ஆயிருக்க முடியாது. உயர் ஜாதியினுடைய ஆதிக்க கோட்டையை தகர்த்தது டிபிசி கொண்டு வந்த மண்டல் அரசியல் நிலைப்பாடு. அந்த உணர்வு கூட இல்லாதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்க டிபிசி பிறந்த நாளையும் மறைவு நாளையும் கூட கொண்டாடுறது இல்லை. அந்த அளவுக்கு தான் உணர்வுகளோட இருக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது மிகப்பெரிய ஒரு சோகமான செய்திகள் தான். இப்ப தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் தான் இருக்கு, தமிழ்நாட்டுல ஓரளவு சமூக நீதி இந்த மாதிரி விஷயங்கள் அழுத்தம் கொடுக்கப்படுவதா சொன்னீங்க. இந்த பிரச்சனையில் பாமக போன்ற சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்ட இயக்கங்கள், எப்போதும் இடஒதுக்கீடுக்காக நாங்க போராடுகிறோம்னு சொல்ற அமைப்புகள், அவர்கள் இந்த பிசி பிரச்சனையை கையில் எடுக்கலையா? இது வந்து இப்ப அல்ல, அவங்களுடைய அறிக்கைகள் வெளிவரப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வேற அறிக்கைகளை விட்டு இந்த சாதிக்க முடியாது. ஆனா அப்ப மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறதுக்கு இந்த அறிக்கைகள் உதவணும். நீங்க செயல்படணும்னாங்க நீங்க ஒன்றிய அரச வந்து அங்க வந்து அழுத்தம் கொடுக்கறதுலதான் அவங்கதான் முடிவெடுக்கணும். அப்ப அங்க வந்து நீங்க ஒரு கூட்டணி கட்சியா இருக்கீங்க, நீங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் போது அங்க சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் அதுக்கு உண்டான அழுத்தம் கிடைக்கும். அதைதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நாங்க வந்து வேற அறிக்கைகளை நம்பியே நாங்க எங்க அமைப்பு வந்து என்னைக்குமே அதை வந்து பெருசா எடுத்துக்கலாம். ஓகே, மக்கள் மன்றத்துக்கு தெரியப்படுத்துறாங்கன்ற அளவுக்கு தான் அதை நம்ம பார்க்கலாம். அதை தாண்டி நீங்க அங்க வந்து அது கூட்டணி கட்சியில ஒரு பங்குதாரராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதனுடைய உறுப்பினர் அங்க இருக்கிறாரு அழுத்தம் கொடுக்கணும். அப்பதான் நடக்கும், இல்லைன்னா நடக்கும். இப்ப தமிழ்நாடு தவிர்த்து இடதுசாரி ஆளுகின்ற கேரளா, மம்தா அந்த ஸ்டேட்லயும் இது குறித்து புரிதல் இல்ல, புரிதல் கிடையாது. இப்பதான் நாங்க வந்து சில எம்பிஸ் வந்து இப்பதான் மார்க்சிஸ்ட் சில எம்பிஸ் எல்லாம் கொஞ்சம் நம்மளுடைய எண்ணங்களை ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு கொண்டு வரோம். அது ஒரு பெரிய முயற்சி. இப்ப இந்த கொரோனா காலத்தினால எங்களால் அவர்களும் நேரடியா சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையா போயிடுச்சு. வரப்பின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல எல்லாரும் சந்திக்கலாம்னு இருக்கிறோம். அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் எழுப்புறதுக்கு நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்று சேர்ந்து எழுப்பினாலே அது மற்ற மாநிலங்களுக்கு ஒரு பெரிய செய்தியா இருக்கும் அப்படிங்கறதுனால நாங்க தமிழ்நாடு லீடு எடுக்கணும். தமிழ்நாடு லீடு எடுத்து அதை செய்யணும்னு. ஆமா, சமூக நீதினா தமிழ்நாடு லீடு புரியும், இல்லைன்னா இது மேம்போக்கா போயிடும். அதனால இது கிட்ட தான் இருக்கும். இந்த ஒரு செய்தியை மட்டும் இதுல சேர்த்துக்கணும். எப்படின்னா இந்த கிளார்க் பதவிங்கிறது எப்படின்னா மாநிலம் தோறும் தான் அதை வந்து எடுக்கணும். ஸ்டேட் வைஸ் ரெக்ரூட் பண்ணிருக்க பேர் இது, ஆல் இண்டியா ரெக்ரூட் பண்ணிருக்காது அந்த ஸ்டேட்டுக்கு. அப்ப வந்து அந்த அந்த மாநிலத்தோடைய மொழி தெரிஞ்சவரை அந்த கிளார்க் இருக்கணும். ஆனா இப்ப இந்த பொதுத்துறை வங்கியில என்ன பண்ணிருக்காங்கன்னா கடந்த 3 ஆண்டுகளா அந்த மாநில மொழியை தெரிந்திருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை, அது ப்ரிஃபரபிள், தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு வச்சுட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா சென்ற ஆண்டு வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய அங்க உள்ளவர்கள் இந்த தேர்வை தமிழ்நாட்டில் எழுதி அவங்க இங்க கிளார்க்க சேர்ந்துட்டாங்க. கிளார்க்க சேர்ந்து கிராமத்துல போய் அவங்க கவுண்டர்ல உட்கார்ந்துட்டு மக்கள் வரக்கூடிய மக்கள்கிட்ட அந்த மொழியில பேச முடியாம எங்களுக்கு அந்த மொழி தெரியாதுன்னு சொல்றாங்க. ஏற்கனவே அதிகாரிகள் வடநாட்டுல இருந்து வந்து உட்காந்துருக்காங்க பின்னாடி, இந்த கிளார்க்கும் இப்ப மொழி தெரியாம முன்னாடி உட்காந்துருக்காங்க. அந்த பிரான்ச்ல பாத்தீங்கன்னா மேனேஜருக்கு மொழி தெரியாது, ஆபீசருக்கு தெரியாது, கிளார்க்கு தெரியாது, அந்த உள்ள சப்ஸ்டாஃப் மட்டும்தான் தெரியும். அதை வச்சுதான் இன்னைக்கு கிராம வங்கிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த குறைபாட்டையும் நாங்க ஒண்ணு நம்ம தமிழ்நாடு அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். இது ஸ்டேட் பேங்க்ல வந்து கம்பல்சரி, ஸ்டேட் பேங்க்ல மேண்டேட்டரி. ஆனா இந்த ஐபிபிஎஸ் நடத்துற இந்த பொதுத்துறை வங்கிகள்ல ப்ரிஃபர் பண்ணுறான். நாங்க கான்ட்ரடிக்ஷன் எல்லாம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சருக்கும் கவனத்துக்கு கொண்டு வந்து இதை சரி செய்துதான் வெளி மாநிலத்திலும் நம்முடைய மாநிலத்து பட்டதாரிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும்படியே சொல்லியிருக்கோம். நேரம் ஒதுக்கி, சமூக நீதி எந்த அளவிற்கு ஒரு ஆபத்தில் இருக்கிறது, அந்த உயர்சாதி 10 விழுக்காடிற்கு மேலே இவர்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள், அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கிய உரிமைகளாக பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு எண்ணிக்கையை சத்தமில்லாமல் பறித்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் டாப் மேல டாப்பா போய்கிட்டு இருக்கிறாங்க, இந்த 2 மக்களுக்குமே என்ன சொல்றது ஒரு ஆப்பு தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இது உணராம அவங்க இருக்கிறாங்க, அதுதான் மிக ஆபத்தான அரசியலா நீங்க சொல்லியிருக்கீங்க. நேரம் ஒதுக்கி இது குறித்து உங்களுடைய பார்வைகளை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.